சரவெடிக்கு விதிக்கப்பட்ட தடை நீடிக்கப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு வழங்கியுள்ளது. தற்போதைய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சரவெடிக்கு விதிக்கப்பட்ட தடை நீடிப்பு உச்சநீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு வழங்கியுள்ளது. தற்போதைய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பட்டாசுகளில் வேரியம் பயன்படுத்த விதிக்கப்பட்ட தடையை நீக்கவும் உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. பட்டாசுகளில் வேரியம் பயன்படுத்த உச்சநீதிமன்றம் தடை நீடிக்கப்பட்டுள்ளது. சரவெடிக்கு விதிக்கப்பட்ட தடை நீடிக்கப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு வழங்கியுள்ளது. தற்போதைய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஆண்டன் வழங்க கேட்கலாம். ஆண்டன், கூடுதல் தகவல்களை பதிவு செய்ய. பட்டாசு வந்து ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்டது போல பசுமை பட்டாசுகள் மட்டுமே பயன்படுத்துவதற்கான அனுமதி இருக்கின்றது. அதனை உச்சநீதிமன்றம் இன்று மீண்டும் உறுதி செய்திருக்கின்றார்கள். ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்ட உத்தரவின் அடிப்படையில் தொடர்ந்து இந்த பட்டாசுகள் வெடிப்பதன் காரணமாக சுற்றுச்சூழல் மற்றும் மனிதர்களுக்கு பாதிப்பு ஏற்படுவதன் காரணமாக அது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் 2015 ஆண்டிலிருந்தே வழக்கானது தொடரப்பட்டது. இந்த நிலையில்தான் வழக்கினை விசாரித்த உச்சநீதிமன்றமானது ஏற்கனவே பசுமை பட்டாசுகள் மட்டுமே உற்பத்தி மற்றும் விற்பனை மற்றும் பயன்படுத்தப்பட வேண்டும் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. அது மட்டுமில்லாமல் பட்டாசுகளில் வேரியம் பயன்படுத்துவதற்கும் உச்சநீதிமன்றமானது தடை விதித்திருந்தது. ஸோ இந்த சூழ்நிலையில் தான் உச்சநீதிமன்றத்தில் அந்த வேரியம் பயன்படுத்துவதற்கு அனுமதிக்கப்பட வேண்டும் எனவும், அதே போல சரவெடி வந்து தயாரிப்பதற்கு அனுமதிக்கப்பட வேண்டும் என்றும் பட்டாசு உற்பத்தியாளர்களின் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கலானது தொடரப்பட்டிருந்தது. ஸோ இதுபோன்ற சூழலில் தான் தடையை மீறி பட்டாசுகள், அதாவது கிரீன் கிராக்கர்ஸ் பசுமை பட்டாசுகள் என்ற போர்வையில் தடை செய்யப்பட்ட வெடிகள் பட்டாசுகள் விற்பனை செய்யப்படுவதாகவும் உச்சநீதிமன்றத்தில் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்தது. ஸோ இதன் அடிப்படையில் தான் உச்சநீதிமன்றம் இந்த வழக்கினை விசாரித்தது. இன்று தற்பொழுது உச்சநீதிமன்றமானது உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. அந்த உத்தரவின்படி உச்சநீதிமன்றமானது பட்டாசுகளில் தேரியம் பயன்படுத்துவதற்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க தற்பொழுது உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. எனவே அதன் அடிப்படையில் பட்டாசுகளில் தேரியம் பயன்படுத்தக்கூடாது என உச்சநீதிமன்றம் தற்பொழுது மீண்டும் அதனை உறுதிப்படுத்தியிருக்கின்றது. அதே போல சரவெடிக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்கவும் கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்த தடையை நீக்கவும் உச்சநீதிமன்றமானது தற்பொழுது மறுத்திருக்கின்றது. அதன் காரணமாக தற்பொழுது சரவெடியை பயன்படுத்த முடியாது என்பதும் உச்சநீதிமன்றம் மீண்டும் உறுதி செய்திருக்கின்றது. ஸோ ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்டது போல பசுமை பட்டாசுகள் மட்டுமே பயன்படுத்த அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது. இதனை தவிர ஏற்கனவே உச்சநீதிமன்றம் பல்வேறு உத்தரவுகளை பிறப்பித்தது. இதுபோன்று பசுமை பட்டாசுகள் அல்லாமல் வேறு பட்டாசுகளை உற்பத்தி செய்பவர்கள் மீதும் சரி, விற்பனை செய்பவர்கள் மீதும் சரி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவு பிறப்பித்திருந்தது. ஸோ அதன் அடிப்படையில் அந்த உத்தரவானது தொடரும் என்று உச்சநீதிமன்றம் கூறியிருக்கின்றது. விதிகளை மீறி தடை செய்யப்பட்ட பட்டாசுகளை விற்பனை செய்யப்பட்டால், உற்பத்தி செய்யப்பட்டால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை உச்சநீதிமன்றம் தற்பொழுது இன்று மீண்டும் உறுதிப்படுத்தியிருக்கின்றது. ஸோ ஏற்கனவே சொன்னது போல பசுமை பட்டாசுகள் மட்டும் அனுமதி, பட்டாசுகளில் தேரியம் பயன்படுத்த முடியாது என்பதை உச்சநீதிமன்றம் மீண்டும் உறுதி செய்திருக்கிறது. தரவடிக்கை விதிக்கப்பட்ட தடையும் உச்சநீதிமன்றம் மீண்டும் உறுதி செய்திருக்கிறது. ஆண்டன், கூடுதல் தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி.